ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அஜர்பைஜானில் புதிதாக கட்டப்பட்ட அணை திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டுச் சென்றார். அவருடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் உசைன் மற்றும் மூத்த அதிகாரிகளும் பயணித்தனர். ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தின் ஜோல்பா நகர் அருகே ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்த போது திடீரென மாயமானது. இதையடுத்து ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என சந்தேகம் எழுந்ததால் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதியில் ஈரான் மீட்பு குழுவினர் விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 15 மணி நேரத்திற்கு மேல் தேடுதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில் அஜர்பைஜான் மாகாணம் தப்ரிஸ் நகரில் உள்ள மலைப்பகுதியில் அதிபர் ரைசி பயணித்த ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.